நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். 31/10/2022 முதல் 6/11/2022 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். காலபுஷனுக்கு 5வது ராசி, சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எதிலையும் நம்பர் 1 முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் பாருங்கள், இந்த வாரம் 3ஆம் இடத்துல போய் நீச்சமாயிடுறார். நீச்ச பங்கம் அடைவது சிறப்பு தான், ஆனால் கேதுவோடு இணைவது சிறப்பல்ல. சனி பார்வை, சூரியனுக்கு சனி ஆகாது, சனி பார்வை வேறு. அதனால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகள், பிரச்சனைகள், ஏதோ முயற்சி எடுக்கிறன்ற பேரில் ஏதாவது ஒன்று இறங்கி அது எதா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், அல்லது ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எச்சரிக்கையாக இருங்கள். அதுவும் இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு நல்லது செய்கிறன்ற பேரில் நீங்கள் ஏதாவது போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடும் அப்படின்னு. மற்றபடி இந்த வார ராசி பலனை பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கிறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். பொருளாதார மேன்மை இருக்குது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. பணம், அதாவது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்றுவிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல 2 குடையவன் 3ஆம் இடத்துல போய் கேதுவோடு இணைஞ்சு சனி பார்வையில் இருக்கிறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு இருந்தாலும் இந்த கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் IAS, IPS, IFS போன்ற உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும், வேலை பார்க்கணும். அரசியல்வாதிகளுக்கும் இந்த வாரம் ஒரு பின்னடைவை சந்திக்கலாம், விழிப்போடு இருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். ஒரு சிலர் இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது இப்படி ஏதாவது ஒரு முனைப்போடு செயல்படுவீர்கள். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் கூட வாங்கலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை, நிறைவான ஒரு நிலை. இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். இது நாள் வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருந்தார், பிரச்சனைகளை சந்தித்தீர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 7 குடையவன் 6ல் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க, கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயலாற்றுங்கள். மற்றபடி 5 குடையவன் 8ல் ஆட்சி பீடம் இருக்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். விபரீத ராஜயோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் யாருக்காவது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் ராகு இருக்கிறார். இப்போ 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் 3ல் கேது இருக்கிறார். அப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இல்லை அவங்க சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். இப்போ 9ஆம் இடத்து ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இல்லை தந்தை செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பத்துக்குடைய சுக்கிரன் மூலாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருந்த போதிலும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்சாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா கேதுவோடு இணைஞ்சிட்டது ஒரு மைனஸு, சனி பார்த்தது அதை விட இன்னொரு மைனஸ். அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு வர வாய்ப்புகள் கிடைக்கும், திடீர்னு பார்த்தா கை நழுவி வேறு ஒருத்தருக்கு போயிடும். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள், பணியாற்றுங்கள். மற்றபடி இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். இது பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மற்றபடி உங்களுக்கு மூத்த சகோதரத்தால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம் இந்த சிம்ம ராசிக்கு. நவம்பர் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.